இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்லனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முங்காமல் மேலே ஏறி ஏறி வந்து போகும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து நம்ம பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பான பாட்டில் கிடச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரவுண்டானா கீழே சப்போஸ் வந்து விழுந்துருச்சுன்னா உடஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஃபோம் சீட் வந்து தேவைப்படுங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தெர்மாகோல் எடுக்காதீங்க, அது வந்து தண்ணியில் வந்து போட்டோம்னா மிதக்கும். ஆனால் வந்து ஆயிலையும் மிதக்க தான் செய்யும். ஏன்னா உள்ளக்க நடுவில் வந்து ஏர் கேப் ரொம்ப இருக்கும். இது வந்து ஏர் கேப் கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே மிதக்குங்க. இதை தேய்ச்சி தான் நம்ம வந்து போட் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு ஒரு படகு வடிவத்துக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா படகு வந்து செய்கிறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து தண்ணியில் எப்படி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இதில் நிற்கணும். அது போக வந்து ஆயிலில் வந்து கரெக்டாக முங்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் ஆட் பண்ணி வந்து பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு ஓரளவு வந்து வர மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். தேய்ச்சி தேய்ச்சி சமமாக இருக்கிற மாதிரி, எதுக்காகனா ஒரு சைடு வந்து சாஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை தான் ஒட்ட போகிறோம். ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இதை வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும், நம்மளுக்கு படகு வந்து கரெக்டாக வந்துடும். படகுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ வச்சுக்கோங்க. இல்லை ரப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்ற மாதிரி வச்சு குச்சியை வந்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து மேலே வந்து அதை வந்து கரெக்டாக வந்து வைக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேலே அந்த மாதிரி ஒன்று ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு போட் ரெடி ஆகிடுச்சு. அது கலர் கொடுக்கலாம். கலர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கொடுத்துக்கோங்க. அக்ரிலிக் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வச்சு பெயிண்ட் பண்ணி காய விட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அது வந்து உறிஞ்சி வராது தண்ணியில் பட்டாலும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. இதில் வந்து நான் ரெட் கலரு, அதுக்கடுத்து க்ரீனு, அதுக்கடுத்து லைட்டாக காப்பி கலரு, அதுக்கடுத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு படகு மாதிரி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரி ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, வெயிட் ஆட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த தண்ணியில் வந்து மிதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு ஸ்க்ரூ ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆயிலில் வந்து கரெக்டாக முங்குற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வெயிட் ஆட் பண்ணணும். எந்த டைரெக்ஷனில் எப்படி தண்ணி வந்து அடிக்கிற மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் நிற்கிது. ஸோ கவரில் அந்த மாதிரி தான், எப்படி வந்து அடித்து விட்டுவீங்கனாலும் அந்த இது கவராது, நேராகவே நிற்குங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து ஈஸியான ப்ராசஸ்ங்க. அந்த பாட்டில் இருக்குல்ல, பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஆட் பண்ணி தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணியும் ஆயில் மட்டும்தாங்க இதில் இருக்க போதே, வேறு எதுவுமே இல்லை. சின்ன சயின்ஸ் கான்செப்ட் தான். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட டென்சிட்டி வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து மேலே மிதக்கும். அதை வச்சு தான் இதை பண்ணுறோம். அந்த தண்ணிக்கு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சில் உள்ள அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குல்ல, அதையே நான் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் ஸ்கை ப்ளூவில் இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா டார்க்காக இருக்கணும்னாலும் எப்படினாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகேங்க, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து ஊற்றி பாட்டிலில் வந்து பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஊற்ற போகிறோம். கொஞ்சம் அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவை வந்து சமம் சம அளவாக வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து ஊற்றிட்டு அதுக்கடுத்து பாதி அளவு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாதி இது இது ஊற்றிருக்குமா, இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த ஆடுறப்ப வந்து கரெக்டாக வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாதி இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து போட்டை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கலாம். போட்டு வந்து கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், போட்டு வந்து கரெக்டாக மிதக்குதா, சமமாக வந்து மிதக்குது. இப்போ வந்து கவுத்தி வச்சாலும் பாருங்கள், போட் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம என்ன தான் ஆட்டினாலும் போட் வந்து கவுராது. ஸோ அப்படியே வந்து நிற்கும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டை வந்து இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆயில் வந்து ஊற்றுங்க. சப்போஸ் வந்து ஆயில் ஊற்றுனதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாச்சு அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், கவுந்தாலும் நம்ம இன்னொருக்கு அடித்தோம் அப்படின்னா நேராக வந்துடுது. ஸோ அதனால தான் எல்லாம் கரெக்டாகிடுச்சு. இதுக்கு ஆயில் வந்து நான் தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மித்த ஆயிலில் கம்பேர் பண்ணோம்னா தேங்காய் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அது போக வந்து எல்லோ வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் வந்து தேங்காய்னையே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்ற போகிறேங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரினா கொஞ்சம் வந்து மஞ்சளாக இருக்கும், அவ்வளோதான். சரி ஓகே, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு ஒரு ஆயில் வந்து ஒயிட் கலரில் பார்த்தோம், அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேங்க.
சரி ஆயில் வந்து மெதுவாக வந்து ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து ஊற்றுனனையும் போட் வந்து கரெக்டாக வந்து முங்குது. போட் வந்து மிதக்கக்கூடாது ஆயிலில், அதுக்காக தான் இந்த மாதிரி பிவிசி ஃபோம் சீட் வந்து யூஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் ஆட் பண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் மேலே இருக்குது, தண்ணி கீழே இருக்குது, தண்ணியில் வந்து போட் வந்து மிதக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது, மேலே ஏர் கேப்பே இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்து சீல் வந்து பண்ணிக்கோங்க. ஏதாவது பிளாஸ்டிக்கை வந்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கடுத்து மூடி கூட யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சீல் பண்ணியாச்சு, பார்க்குறதுக்கே செமையாக இருக்கா. இப்போ வந்து பாருங்களேன் போட்டு எவ்வளோ சூப்பராக வந்து போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படியே ஒரு கடலில் வந்து போட்டு வந்து போகிற மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கே தாறுமாறாக இருக்கும். இதெல்லாம் காரில் வந்து வைக்கிறதுக்கு, வீட்லேயுமே ஏதாவது மூமெண்ட் பிளேஸில் வச்சா தான் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு கூட யூஸ் பண்ணலாங்க. எதுக்காகனா இது வந்து தண்ணியில் வந்து ஆயில் வந்து மேலே டென்சிட்டி வந்து கம்மினால் மேலே மிதக்குது. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து காரில் டெக்கரேஷனுக்குலாம் வைக்கிறது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். செமையாக இருக்குங்க, அப்படியே வந்து மோதுறது, அதுக்கடுத்து இன்னும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு பாறை மாதிரி உள்ளது, நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் தெருமாக்குள்ள. அப்படியே வந்து 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 போகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அந்த போட் செய்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இதில் கீழே வெயிட் ஆட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னால அதனால் கொஞ்சம் வந்து இதாகிச்சு. பாருங்கள் இங்கே அலை வந்து அடித்து எப்படி வரனாலும் வந்து அது முங்காமல் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. எனக்கு இது செஞ்சனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு எங்கனாலும் வந்து வச்சுக்கலாம். அப்படியே அழகாக வந்து போயிட்டு வர்றது சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்ததுக்கடுத்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏர் பபிள்ஸ் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அது மேலே இதாக விடணும், அது ஃபுல்லாக இதானதுக்கு அடுத்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. அதுபோக இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்குன்னு ஒரு ஆயில் இருக்காங்க, அதாவது அது அதுவும் ஆயில் தான், அது கிளியராக இருந்துச்சு அந்த ஆயில். அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெளிவாக வந்து தெரியும், அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக செய்யலாம். இது பெரியதில்லை, டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை காட்டிலும் வந்து ஆயிலுக்கு வந்து கம்மி. ஸோ அதனால் தான் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து மிதக்குது. ஸோ அந்த கான்செப்டை வச்சு இந்த மாதிரி ஒரு டாய் வந்து அழகாக செஞ்சுருக்கோம். அதுபோக வந்து இந்த போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஆயில் மேலே மிதக்குது. ஸோ அதனால் நான் பார்த்து ஸ்க்ரூ வந்து அதிகமாக வந்து டைட் பண்ணி ஸோ அதை இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து வருது, சூப்பராக இருக்குது. என்ன அந்த கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வந்து மேலே வந்து போகட்டணும், போகட்டும் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக பாட்டிலுமே வந்து இன்னும் கிளியரான பாட்டிலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அது அப்படியே அழகாக வந்து இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து அந்த இது ஆகிறது வந்து அலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.